இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோண இருசமவெட்டி தேற்றம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம். கோண இருசமவெட்டி தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட், ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். முக்கோணம் ஏபிசியில் ஏடிங்கிற இருசமவெட்டி ஏங்கிற கோணத்தை இரு சமபாகமாக பிரிக்குது. ஏங்கிற கோணத்தின் எதிர்ப்பக்கம் பிசி, அதை ஏடிங்கிற இருசமவெட்டி ஸ்பிளிட் பண்ணுற பிடி பை டிசிங்கிற ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஏங்கிற கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள் ஏபி பை ஏசி என்ற விகிதத்தில் பிரிக்கும். நிரூபணம் கொடுக்கப்பட்டவை, முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏயின் உட்புற இருசமவெட்டி. நிரூபிக்க என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிங்கிறது ஹரிசான்டல் லைன். ஸோ ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைகிறோம். சி வழியாக இணைக்கோடு வரைஞ்சதுக்கப்புறம் ஏடியின் நீட்சியானது சி வழியாக செல்லும் அந்த கோட்டினை சந்திக்கிற புள்ளியை ஈன் மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம நிரூபணம் பார்க்கலாம். ஏடிங்கிற இருசமவெட்டி ஏங்கிற கோணத்தை இருசமபாகமாக பிரிக்கிறதுனால ரெண்டையும் ஆங்கிள் ஒன்னு வச்சுக்கலாம். ஏபியும் சிஇயும் இணைக்கோடுகள், ஏஇங்கிறது குறுக்கு வெட்டி, அதில் ஜெட் ஃபார்மேஷனில் நமக்கு வர்றதுனால அது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஒன்று விட்ட கோணங்கள். ஸோ அதுவும் நமக்கு ஆங்கிள் சிஇஏயும் ஆங்கிள் ஒன் தான், இது ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படிங்கிறது படி ஆங்கிள் ஏஇசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஒன். இப்போ நம்ம முக்கோணம் ஏசிஇயை எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கோணமுமே ஆங்கிள் ஒன் தான், சமம் தான். அதனால் இது வந்து ரெண்டு கோணங்கள் சமம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ஸோ ஏக்கு ஆப்போசிட் சைட் சிஇ, ஈக்கு ஆப்போசிட் சைட் ஏசி, அதனால் ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடியிலையும் ட்ரையாங்கிள் இசிடியிலையும் டிங்கிற பாயிண்டில் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், அடுத்தது ஆங்கிள் ஒன்னும் ஈக்குவல். ஸோ ஏஏ சிமிலாரிட்டி ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. ஸோ ரேஷியோஸ் ஈக்குவல், ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ, அதனால் சிஇக்கு பதிலாக ஏசி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூமரேட்டரில் பி இருந்ததுன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடும் பி தான் வரணும், சைட்ஸை மாற்றிடக்கூடாது. டினாமினேட்டரில் இங்கே சி இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சி. ஸோ கோணம் ஏயை உள்ளடக்கிய பக்கம் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி என தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.